வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு. மாலை 5 மணிக்கு தேர்தல் அட்டவணை மாநில தேர்தல் அறிவிப்பு வெளிவருகிறது. குஜராத் மாநிலத்திற்கு புதிய முதலமைச்சராக பூபேந்திர பட்டேல் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் 20 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் இலக்கை தாண்டி மாலை நிலவரப்படி 20.11 லட்சம் பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர் என தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவித்துள்ளது. கோவில் பள்ளிகள் அருகில் மதுபான கடை டாஸ்மார்க் அகற்ற உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன என அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளார். பஞ்சாப் மாநில கவர்னராக பொறுப்பேற்க உள்ள பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றார். NCLT எனப்படும் தேசிய கம்பெனி சட்ட தீர்ப்பாயத்திற்கும் ITAT என்னும் வருமான வரி மேல்முறையீடு தீர்ப்பாயத்திற்கும் 31 உறுப்பினர்களை மத்திய அரசு நியமித்துள்ளது. NCLTக்கு 18 பேரும் ITAT 13 பேரும் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஹோட்டல்கள், உணவு பண்டம் தயாரிக்கும் நிறுவனங்கள், பள்ளி கல்லூரி விடுதிகள், கேன்டீன்களில் பயன்படுத்திய சமையல் எண்ணெயை ருக்கோ கேன்களில் ஒப்படைக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை செய்துள்ளது. வணக்கம்.